வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப ரெஸ்டாரண்ட் சுவையில வீட்டிலேயே எளிமையான முறையில காலிஃபிளவர் மஞ்சூரியன், அதாவது கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இந்த மாதிரி முறையில செய்து கொடுக்கும் போது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 3/4 கிலோக்கு கொஞ்சம் கூடுதலா காலிஃபிளவர் எடுத்துங்க. சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற காலிஃபிளவரை 2 நிமிஷம் இந்த சுடுதண்ணியில அலசி எடுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ சுடுதண்ணியில 2 நிமிஷம் நல்லா அலசி எடுத்துட்டேங்க. தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃபிளவரை சுடுதண்ணியில அலசி எடுத்ததுங்க. சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறி இருக்கணும், இல்லாட்டினா நீங்க நார்மல் வாட்டர்ல நல்லா குளிர்ந்த தன்மையில கழுவி இருக்கணுங்க. சூட்டோட நம்ம இந்த மசாலா பொருள் எல்லாம் கலக்கக்கூடாது. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேங்க. அதிகமாக காரம் வேண்டாங்கிறதுக்கு வேண்டி. நீங்கள் காரம் வேணால் நார்மல் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ போட்ட மசாலா பொருள் எல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சுங்க. நீ எக்ஸ்ட்ரா பத்தலை, அதனால எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு கடைசியாக போட்டுக்கிட்டா தான் சரியாக இருக்கும். நல்லா ஒன்று சேர கலந்துட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கலந்து வச்சுட்டு உடனே பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வைக்க வேண்டியதில் ரொம்ப நேரம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா கலந்துருக்கலாங்க. பாருங்க, இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டும், இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா கலந்து வச்சுருக்கணும். எல்லா பக்கம் மாவு நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும். இப்போ எண்ணெய் கஞ்சிச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புது துட்ட மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. நல்லா வேகட்டும். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க. 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்ட வர்றதுதான் திருப்பி போடணும். நல்லா வேகட்டும். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்றதை எல்லாத்தையுமே பொறிச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ காலிஃப்ளவர் பொறிச்சு வச்சாச்சுங்க. அதே மாதிரி மஞ்சூரியன் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொன்றா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயங்க கியூப் டைப்பில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க. 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பொறிச்ச எண்ணெயிலேயே 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ 7-8 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு பல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. மீடியம் சைஸ் குடமிளகா சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. ஏன்னா டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால அதிகமாக உப்பு சேர்த்திக்க கூடாதுங்க. குடமிளகாவும் ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா போதுங்க. இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருந்தாலும் கூடங்க, மறுபடியும் 1 தடவை கரைச்சிக்கணும். ஏன்னா அடியில் போய் உங்களுக்கு கட்டியாக தங்கிக்கும். இப்போ இதை ஊற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து வரட்டும். விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக நறுக்குனா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துறதுனால பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது கூட பொறிச்சு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்குங்க. ரெட் சில்லி சாஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரம் அளவாக வேணுங்கிறவங்க நார்மல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கூடுதலாக வேணுங்கிற விருப்பப்படுறவங்க நார்மல் மிளகாய்த்தூளும் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க.
டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கடைசியாக வேணால் நீங்கள் கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாங்க. ஏன்னா டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ்லேயே உப்பு இருக்கிறனால அளவாக கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்த்திக்கணும். பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கினேன் மல்லித்தலை சேர்த்திக்கிறேங்க. மல்லித்தலைக்கு பதிலாக நீங்கள் பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்திக்கலாம். எங்கிட்ட வெங்காயத்தாள் இல்லாதனால நான் பொடியாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்திக்கிறேங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் சுவையில் வீட்டிலே எளிமையான முறையில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அதாவது கோபி மஞ்சூரியன் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.